வெல்கம் டு பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நுவரலியாவில் இருக்கிற சீதா அம்மனோட டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். இது ஸ்ரீலங்காவில் நுவரலியாவில் வந்து இருக்குது. இந்த சீதா அம்மன் கோயில் நுவரலியா டவுனில் இருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, உலகத்திலேயே சீத்தை அம்மனுக்குன்னு கட்டப்பட்ட ஒரே கோயில் இது. இந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட தமிழருடைய பாரம்பரிய கட்டிடக்கலையை கொண்டு தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணணும்னா காலையில் 8 மணிலேருந்து 1 மணிக்கு வரைக்கும், அதுக்கப்புறமா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அப்போ நீங்கள் போய் சாமி கும்பிட்டுக்கலாம். ராமாயணத்தில் ராவணன் சீதா தேவியை கடத்திட்டு வந்து சிறப்பிடித்து வச்சிருப்பார் இல்லையா, அந்த இடத்த தான் அசோகவனம்னு சொல்லுவாங்க. இந்த அசோகவனத்தில் தான் சீதா தேவியோட ஜாபகமாக இந்த சீதா தேவியோட கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து ராமருக்கு, லட்சுமணனுக்கு, சீதா தேவிக்கு, அனுமனுக்குன்னு சொல்லி விக்கிரகங்கள் வந்து தனித்தனியாக கட்டி பூஜை பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் கோயிலோட வெளிப்பக்கத்தை பார்த்துட்ருக்குறீங்க, வாங்க இப்போ நம்ம கோயில் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கோயில் வாசலிலே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் நோட் அலவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால் சரி நம்மளும் எடுக்கலான்னு சொல்லி நான் எடுத்தேன். இது படியில் இறங்கி வந்தோடனே கோயில் மண்டபம் மாதிரி இப்படி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து சீதா தேவியையும் ராமர், அதுக்கப்புறமா வந்து லட்சுமணன் அவங்களோட சிலை வந்து இருந்தது. இந்த கோயிலுக்கு நான் முன்னாடி ஒரு சின்ன வயசில் கூட நான் வந்திருக்கிறேன். அப்போ இந்த கோயில் இந்த மாதிரி கட்டப்பட்டு இருக்கலை. அதாவது பார்த்திங்கன்னா குட்டி, ரொம்ப ஒரு சின்ன ஒரு கோயிலாக தான் இது வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த கோயிலை வந்து இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வந்து இந்தியாவிலலாம் இருந்து நிறைய உதவி பண்ணனதாக சொன்னாங்க. நான் இந்த கோயிலுக்கு போன போது கூட நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய வந்திருந்தாங்க. இந்த கோயிலில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நீரோடை இருக்குல்ல, அந்த இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்ணி வந்து நல்லாவே ஆறுன்னு ஓடுது, குட்டி ஆறு நீரோடை ஒன்று. அது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு இருக்குது இல்லையா, அந்த வாட்டரோட சவுண்டு வந்து அந்த சவுண்டு வந்து நல்லா கேட்குது. ஒரு அமைதியான சூழல், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காடாக இருக்குது, ஒரு அமைதியான சூழலில் ஏதோ ஒரு திருப்தி நமக்கு, நம்மளை அறியாமலே வந்து ஒரு மன அமைதி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த கோயிலில் நல்லாவே கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆஞ்சநேயரோட சிலை. இதுக்கப்புறமா நம்ம இப்போ கீழே இறங்கி போனோம்னா, அந்த ஒரு படி வச்சுருக்காங்க, அதுலேருந்து இறங்கி போனீங்கன்னு சொன்னால் அந்த ஆறெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதுதான் நான் சொன்ன நீரோட, இது இந்த தண்ணியோட சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கேளுங்க. இந்த மாதிரி வெயில் இல்லாத ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு கோயிலில் இருந்து நம்ம தண்ணியோட சத்தத்தை கேட்கும்போது அது ரொம்ப நல்ல மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லையா. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்? நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இடம்தான் சீதா தேவியை ராவணன் சிறைப்பிடித்து வச்சுருக்கும் போது அனுமார் வந்து தேடி வரார் இல்லையா. தேடி வரும்போது சீதா தேவியை முதன் முதலாக அவர் பார்த்து அவர் மீட் பண்ணுற இடம்தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு கீழேவா உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு பாதம் மாதிரி மஞ்சள் கலரில் வந்து அந்த அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து அனுமாரோட வந்து பாதம். அவர் முதல் முதலாக வந்து நிலத்தில் வைக்கிறார் இல்லையா, அந்த பாதம் வந்து அவர் பதிஞ்ச இடம் தான் வந்து அந்த உங்களுக்கு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறேன்.
இதுதான் ஆஞ்சநேயரோட பாதம். இதா பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்மளோட பாதம் ஒன்று வச்சா எவ்வளோ சின்னதாக இருக்கும், இது பாருங்கள் எத்தனை மடங்கு வந்து பெருசாக இருக்கணும். அப்பா ஸ்ரீ அனுமார் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருப்பார் இல்லையா. இந்த அனுமாரோட பாதத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு புராணத்தில் வந்து நம்ம ஒரு பார்த்த புராணத்தில் வந்து ஒரு கேட்ட இடங்கள். இதை நிஜத்துலையே வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நம்ம ஏதோ ஒரு சாமிக்கிட்ட ஒரு அனுமார்கிட்ட நம்ம நேரடியாக போகிற மாதிரி, நேரடியாக நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல இருந்தது. ஸ்ரீலங்காவுக்கு போகிறவங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கும் போய் ஒருக்கா வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமும் உங்களுக்கு மன திருப்தியும் நீங்களே வந்து கிடைக்கிறத வந்து உணர்வீங்க. தண்ணியில் கால் வைக்கிறதுக்கும் அந்த பக்கம் ஸ்டெப்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் இறங்கி போய் அதில் வந்து காலெல்லாம் நினச்சி கொஞ்சம் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம், அதுவும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நுவரலியாவில் இருக்கிற ஒரு ஹக்கல கார்டன் சொல்லி ஒரு கார்டன், அந்த கார்டனும் வந்து அடுத்த எபிசோடில் நான் போடுறேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளவர், அதாவது ரோஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய அதில் இருந்தது, அதையும் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். இந்த கோயிலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கிறேன். வந்து உங்களுக்கு இந்த கோயில் பார்த்தது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கோயிலை பார்த்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.